யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரிய கிரகணம் பற்றின ஒரு வீடியோ. இப்போ நடக்க போகிற அந்த சூரிய கிரகணம் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ வந்து சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை நடக்கிற இந்த சூரிய கிரகணம் தான். இது என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த நட்சத்திரங்கள் தோஷப்படும், இதை பற்றின ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இது முழு சூரிய கிரகணம் கிடையாது, பகுதி நேர சூரிய கிரகணம். அதாவது கேது வந்து நம்ம துலா ராசியிலேயே இருக்குது. இந்த காரணத்தினால கேது கிரஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு இந்த கிரகணத்துக்கு ஒரு பேரும் இருக்குது. அதாவது கேதுவால் வெட்டப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்குது. இந்த கிரகணம் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நட்சத்திரங்கள் வந்து தோஷம் பெறும். அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம், சதயம், திருவாதிரை, இந்த 5 நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தோஷ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரகண நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கே தோஷ நிவர்த்தி பண்ணுறவங்க பண்ணலாம், இல்லை மறுநாள் காலையில் பண்ணுறவங்களும் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை தவிர்த்து அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு 3 நட்சத்திரக்காரங்களும் வந்து கண்டிப்பாக வந்து கோவிலுக்கு போகணும். அவங்க வந்து தோஷ நிவர்த்தியாகவும் பண்ணிக்கலாம். என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அதிபதியாக கொண்ட நட்சத்திரம். சூரியனுக்கு ஒரு தோஷம் ஏற்படுது அப்படின்னும்போது அதுக்குண்டான அந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அந்த ஒரு சின்ன பீடிகைகள் இருக்கும். ஸோ அந்த தோஷத்தையும் நம்ம வந்து சரிப்படுத்தணும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரகண நேரம், இந்த கிரகண நேரம் வந்து பார்த்திங்கன்னா 5:14, அதாவது ஈவினிங் டைம், மாலை நேரம், 5:14 இருந்து 6:10 இதுதான் வந்து கிரகண நேரமாக இருக்குது. இதே சமயத்தில் அந்த டைம் தானே, அந்த டைமுக்கு முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினப்பெல்லாம் வேண்டாம். ஒரு 1:30 வந்து நம்ம மதிய லஞ்சம் முடிச்சிடுறோம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எதையும் சாப்பிடாமல் விட்டுருங்க. அதோடு வந்து வெறும் தண்ணியை குடிக்கிறது பெஸ்ட்டு. சிலர் மோர்லாம் குடிக்கலாம்னு சொல்கிறாங்க, மேக்ஸிமம் வெறும் தண்ணியை குடித்தா நல்லது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 1:30 அப்புறமா எப்படி இருக்கணும், மெயினாக கர்ப்பிணி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் வராத அளவுக்கு அந்த ரூமை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஜன்னல் வெளிச்சத்தில் இருந்தெல்லாம் வந்து இந்த சூரியனோட கதிர்கள் வரும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஸ்க்ரீன்லாம் வச்சு மூடிக்கோங்க. கொஞ்சம் கருப்பாகவே வச்சுக்கோங்க வெளிச்சம் படாத அளவுக்கு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூம் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது, எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. நீங்கள் அந்த கிரகண டைம் மட்டும் அந்த 1 ஹவர் மட்டும்தான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் மதியத்துக்கு மேலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு பெர்மிஷன் கேட்டாவது வீட்டுக்கு வந்துடுறது, அப்படின்லாம் வீட்லேயே இருக்க பாருங்கள். மதிய நேரத்தில் வந்து வெளியே போகாமல் இருக்கிறது அதி உத்தமம். இந்த கதிர்வீச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா உணவு பண்டங்களையே வந்து சிதைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்டு போகிற ஒரு விஷயம்னா மாற்றும். இந்த கதிர்வீச்சு அதிகமாக படும்பொழுது கெட்டுடும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தான். வெளியே வைக்கிற உணவு வந்து ஈஸியாக கெட்டு போகும் பாருங்கள். அது நார்மலாக கெட்டு போகிறது வந்து கொஞ்சம் நேரத்தில் நடக்கிற விஷயம். இதே வந்து கிரகண சமயத்தில் அப்படின்னும் போது கொஞ்சம் நேரத்துலேயே நடந்துடும். இதே வந்து இதோடய வீரியம் அதிகமாக இருக்க காரணத்தினால இந்த கிரகண நேரத்தில் டக்குன்னு கெட்டு போயிடும். இதை தடுக்கிறதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிரகண நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, தர்பையை போட்டு வைப்பாங்க. அதாவது குடிக்கிற தண்ணியில் இருந்து, தயிர்லேருந்து, மாவுலேருந்து, அதாவது எடுத்து வைக்கக்கூடிய பண்டங்களில் வந்து தர்பையை போட்டு வச்சுருவோம். மேக்ஸிமம் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி உணவுகள் அன்றைக்கி நீங்கள் சமைச்சிக்காதீங்க. மதியத்தோடு முடிக்கிற மாதிரி உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. இரவு தோஷம் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், மெயினாக கர்ப்பிணி பெண்களுக்கு. மற்றவங்களுக்கு கூட தர்பை இருக்கிறத வந்து போட்டுட்டு எடுத்துகிட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு புதுசாக சமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் என்னெல்லாம் பண்ணோம் நமக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். என்ன பண்ணால் நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகண நேரத்தில் மேக்ஸிமம் வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். சிலர் வந்து நாம ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிலர் அந்த ஸ்லோகங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, விஷ்ணு சஹஸ்ர நாமம், அப்புறம் சௌந்தர்ய லஹரி, இதெல்லாம் நீங்கள் கேட்கும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கறதும் அதே தான். அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜாஸ்தியாக கிடைக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்ததுன்னா அதிகமாக கிடைக்கும். இந்த காரணத்துக்காக தான் வந்து கடவுள் வழிபாடெல்லாம் பண்ண சொல்கிறதே. அந்த சமயத்தில் நமக்கு எப்பயுமே ஒரு தேவை இருக்கும், இது நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும், வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், இப்படியெல்லாம் வந்து நமக்கு எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் மேலோங்க ஆரம்பிக்கும்பொழுது அந்த கிரகண நேரத்தில் அந்த விஷயங்கள்லாம் நமக்கு 1 படி நடக்கிறதுக்கு 100 படி வேகமாக நடக்கும்.
இதெல்லாம் தான் வந்து கிரக நேரத்தில் பூஜைகள் செய்யறதுக்கு அறிவுரைகள் சொல்லப்படுது. நீங்கள் என்ன பண்ணும், கர்ப்பிணி பெண்கள் வந்து நான் ஜெபம் பண்ணுறேன்னே, அதாவது ஏதாவது ஒரு பீட் வச்சுட்டு நம்ம வந்து அதை 108 கவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கவுண்ட்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு கவுண்ட்டே தேவையில்லை, மனசார நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்கள் கைகள் விரலால் வச்சு எதையாவது நூல் கோக்குறது, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் சமைக்கிறதுக்கு அப்போவே வந்து காயை வெட்டி வைக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. எதையுமே நீங்கள் துன்புறுத்தாத அளவுக்கு, அதாவது உங்கள் உடம்பை வந்து பாதிச்சிக்காத அளவுக்கு நிசப்தமாக படுத்துக்கோங்க. மெயின் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போ ஃபோனோ யூஸ் பண்ணாதீங்க. நான் போர் அடிக்குது நான் ஃபோனில் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபோனில் சாமி பாட்டு தான் கேட்குறேன் அப்படின்னு அதை வச்சுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கதிர்வீச்சுகள் அதிகமாக இழுக்கக்கூடிய ஒரு பொருள். அது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக சொல்கிறது. ஜோதிட ரீதியான்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனோ லேப்டாப்போ டிவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு அதிபதியாக கொண்ட ஒரு விஷயம், ராகுவின் காரகத்துவம் கொண்ட விஷயம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கிரகணம் கொடுக்கறதே இந்த ராகு கேது இந்த மாதிரியான தீய கிரகங்கள் தான். அதுக்குண்டான ஒரு பொருளை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறது இன்னுமே ரேடியேஷன் எல்லாம் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அந்த ஸ்லோகம் படிக்கிறவங்களாக இருந்தால் பண்ணுங்கள். பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிவனை வந்து வணங்குறவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு நம சிவாயன்ற மந்திரத்தை திருப்ப திருப்ப ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருங்க. எந்தெந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்தந்த கடவுளோட பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாவே போதும். நல்ல சிந்தனைகள் மட்டும் சிந்திச்சிட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய் உடனே சாந்தி பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த சாந்தி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 6:10 முடியுது. ஒரு 6:30 வாக்கில் எல்லாருமே வந்து முழுசாக குளிச்சிடணும். அதாவது உடம்பு மட்டும் குளிக்காதீங்க, தலைக்கு சேர்த்து குளிச்சுக்கோங்க. குளித்த பிறகு வீட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மொழுகி விட்டுடணும். இந்த விஷயங்கள் பண்ணோன்னு சுத்தப்படுத்தின மாதிரி ஆகிடுது. இதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு விளக்கேற்றிட்டு வந்தாலே போதுமானது. சாந்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் சாந்தி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அந்த உத்திரம் உத்திராடம் கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்க வீட்டில் சிவனுக்காக சிவனை நினச்சி ஒரு விளக்கேற்றினாலே போதுமானது. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதி உத்தமம். இதெல்லாம் வந்து உங்களை ரொம்ப பிரகாசப்படுத்தும். சூரியன் அதிபதி அப்படின்னு சொன்னால் அது சிவபெருமான் வருவார். ஸோ சிவன்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னாவே இந்த சூரியனுடைய தோஷங்கள்லாம் ஈஸியாக நிவர்த்தியாகும். உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் குறிப்பிட்ட இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே இன்னும் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ட்ராவாக செய்யணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து கிரகணம் முடிஞ்ச மறுநாள் புதன்கிழமை உங்களால் முடியும்னா கோதுமை யாருக்காவது வாங்கி கொடுங்க. இது ரொம்ப உன்னதமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். கோதுமை தானம் செஞ்சோம்னா அந்த சூரியனுக்கு பிரீத்தியை கொடுக்கும், சாந்தி பண்ணுறத மாதிரியே பலன்கள் இதுலேயும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்த சூரிய கிரகணம் தான். இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்காக ஸ்பெஷலாக சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக காத்திருக்கிறவங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அதுக்கப்புறமா வந்து செயற்கை கருத்தரிப்பு இந்த மாதிரி விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வயத்தில் குழந்தை உருவாச்சோ ஆகலையோ நமக்கு தெரியாது, ஆனாலும் உங்களை கர்ப்பிணியாக நினச்சி உங்களை பாதுகாத்துக்கோங்க சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.